ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ரமணிஸ் டெலிகசி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பிடி கொழுக்கட்டை உப்புமா. இதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம். கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் ஜீரகம், ஒரு கைப்பிடி துவரம்பருப்பு. இதை மூணையும் மிக்சி ஜாரில் அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு கப்பு ரைஸை நல்லா அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி. அப்புறம் ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க, சூடு பண்ணிவிட்டு கொஞ்சம் எண்ணெய் விடுங்க. எண்ணெய் சூடான பின்னாடி கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய், இதெல்லாம் போட்டு ப்ரௌன் ஆன பின்னாடி கொஞ்சம் தண்ணி விட்டுருங்க. ஒரு கப்பு ரைஸுக்கு 3 கப்பு தண்ணி விடணும். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நல்லா கொதிக்குது தண்ணி. இப்போ பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ அரைச்சி வச்ச அரிசியை போட்டுடலாம். நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணுங்கள். 2-3 நிமிஷம் வரையும் மூடியை போட்டு நல்லா குக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அதில் தேங்காய் பூவும் தேங்காய் எண்ணெய் 1 ஸ்பூனை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இட்லி தட்டை எடுத்து தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிடலாம். இது நல்லா பிடி கொழுக்கட்டை மாதிரி வச்சு ஸ்டீம் பண்ணி எடுத்துடலாம். இது கொஞ்சம் சூடாக இருக்கும். 10 நிமிஷம் கழித்து பண்ணுங்கள். தண்ணி கொதிக்குது, இப்போ வச்சாச்சு. 10-15 மினிட்ஸ், மேக்ஸிமம் 15, 10 மினிட்ஸ் வச்சாவே போதும், வெந்துடும். அதுக்குள்ளே தேங்காய் சட்னி பண்ணிடலாம். தேங்காய் சட்னிக்கு 2 மடங்கு தேங்காய்க்கு 1 மடங்கு பொட்டுக்கடலை போட்டுக்கோங்க. அந்த மாதிரி போடுறப்போ சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மீன் டைம் பார்த்துட்ருக்கோம் இது எப்படி இருக்குன்னு. அதுக்குள்ளே சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு தாளிச்சிடலாம். சட்னிக்கு தாளிச்சாச்சு. அதுக்குள்ளே உப்புமா ரெடி ஆயாச்சு. எடுத்து சர்வ் பண்ணிடலாம். இது சர்க்கரையோட கூட ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். எங்கள் பாட்டிலாம் பார்த்தீங்கன்னா இதை வெங்கல பானையில் பண்ணுவாங்க. அடி பிடிச்சிருக்கும், அது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போல்லாம் குக்கரில் பண்ணுறோம், ரொம்ப அடி தீஞ்சு போயிடுது. அதனால் உப்புமாவே ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துடுது. நீங்கள் இந்த மாதிரி ஸ்டீம் குக் பண்ணி ட்ரை பண்ணலாம். இது மாதிரி உப்புமா செய்கிறப்போ நிறைய எண்ணெய் தேவைப்படாது. இந்த உப்புமா உதிரி உதிரியாக இருக்கும். இதோடைய ஃப்ளேவர் இன்க்ரீஸ் பண்ணுறது இந்த தேங்காய் எண்ணெய் தான், தேங்காய் துருவலும் சர்க்கரையோட இது ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.